வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரிக்கை 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யமஹா MT15, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 165 RP. ஸோ இந்த ரெண்டு பைக் உள்ள கம்பேரிசன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 200 யூனிட்ஸ் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க 200 யூனிட்ஸோட நிப்பாட்டுவாங்களா இல்லை இன்னும் அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களான்னு வந்து தெரியும். ஸோ இந்த ரெண்டு பைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செம்ம காம்படிஷனாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா அப்பாச்சி வந்து எம்டியை கம்பேர் பண்ணுவோம், ஒரு 10,000 வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எப்படி இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். ஸோ யமஹா MT15 பார்த்தீங்கன்னா சேம் V3 இருக்குது, அதே இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 155 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 18.5 பிரேக் ஆர்ட்ஸ் 10,000 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 13.9 Nm 8,250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கியர் பாக்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் 165 RPM பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்ஜின் பார்க்கும்போது 164.9 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு 165 வந்து ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டே போதும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 19.3 பிரேக்ஹார்ட்ஸ் 10,000 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 14.5 Nm 8,250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஆன் பேப்பரே வந்து ஆர்டிஆர் 165 தான் வந்து வின் பண்ணுது. ஸோ ஆன் ரோடுக்கு வரும்போது தான் தெரியும் எம்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எந்தளவு வந்து இது இருக்குன்ட்டு. என்ன தான் வந்து டிவிஎஸ் வந்து ஒரு ஆயில் கூலிங் கொடுத்துருந்தாலும் அந்த பவர் அண்ட் டார்க்கில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின்லேயும் வந்து ஏகப்பட்ட ரீஃபைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க 160 கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வண்டியோட கியர் பாக்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட டிசைன் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேக்கடு பைக் தான். ஸோ டிசைன்றது பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவ் தான், ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் வந்து எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எம்டி பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபேஸ் மாதிரி நல்ல ஒரு அக்ரெசிவான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஆர்டிஆர் 165 பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து வண்டியோட டயர் அண்ட் பிரேக்கிங் பார்ப்போம். ஸோ டயர்னு பார்க்கும்போது யமஹா எம்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரிப் வந்து உண்மையில் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஆர் 165 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 19 செக்ஷன் டயர் வந்து தராங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130 செக்ஷன் டயர் வந்து தராங்க. ஸோ டயரிங் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ சைஸ் வந்து யமஹா MT15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் கிரிப்புன்னு பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 270 mm டிஸ்கும், ரியலில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்கும் தராங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய டிஸ்க் வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து தான் தராங்க. ஸோ ரியலில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சேனல் எல்பிஎஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யமஹா எம்டி வந்து ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறேன். பிரேக்கிங் பார்க்கும்போது வந்து ரியர் பிரேக்கிங் வந்து ஆர்டிஆர் 165 வந்து நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பிரேக்கிங் வந்து ஆர்டிஆர்லையும் ஸோ டயர் கிரிப் வந்து யமஹா எம்டிலையும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் எனக்கு. நெக்ஸ்ட் வண்டியோட லைட் செட்டப் பார்க்கும்போது யமஹா MT15 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஐபிஎம் லோ பீம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி வருது. இதே இண்டிகேட்டர் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆலஜன் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி வந்து 12 செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஆர் 165 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி ஃபினிஷ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஐபிஎம் லோ பீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் எல்லாமே. ஸோ இண்டிகேட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆலஜன் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ரியரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து எல்இடியில் தான் இருக்குது. ஸோ லைட்டிங் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்டியை கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஆர் 165 வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து த்ரோ நல்லாயிருக்கும், ஏன்னா ஸ்ப்ரெட் வந்து அந்தளவு இருக்காது. பட் ஆர்டிஆர் 165 பார்த்தீங்கன்னா த்ரோ அண்ட் ஸ்ப்ரெட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லைட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 165 வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா யமஹா MT15 பார்த்தீங்கன்னா 10 liters of tank capacity வந்து தராங்க. ஸோ மைலேஜ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 45
250 வந்து தாராளமாக தரும். ஸோ ஓரளவு போதுமான அளவுன்னே சொல்லலாம். நான் டேங்க்குன்னு பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு மஸ்குலரான டேங்க்னே சொல்லலாம். ஸோ இந்த டேங்க்குக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து ஒரு ஓகே தான் சொல்லணும். என்ன தான் உங்களுக்கு வந்து ப்ராடாக டேங்க் செட்டப் கொடுத்துருந்தாலும் வெறும் 10 லிட்டர்ஸ் தான் வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூட வந்து ஒரு 2 லிட்டர் கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு விபிஏலாம் இருக்கனால ஒரு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தரன்றது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படியே வந்து ஆர்டிஆர் 165ல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. ஆனால் அதில் மைலேஜும் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 தான் வந்து தரத்துக்கான வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழைய மாடலே வந்து 50 தான் தரும். ஸோ இது வந்து பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணனால 45 வரைக்கும் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யமஹா MT15 பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு பெரிய கன்சோலாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குமோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விபிவே எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ஆர்டிஆர் 165 பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதுமாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ லேப் டைமர் இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா யமஹா எம்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து எம்டி டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இன்ஃபர்மேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்டுன்னு பார்க்கும்போது யமஹா எம்டியில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் ஸ்டார்ட்அப் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் சிங்கிள் சீட் ஸ்டார்ட்அப் கொடுத்தாலும் ரைடருக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் பில்லியன் கம்ஃபர்டபுள் பார்த்தா அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஸோ ரைடருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ லாங்லாம் போகிறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படியே வந்து ஆர்டிஆர் 165 பார்த்தீங்கன்னா இதிலே வந்து சிங்கிள் சீட் ஸ்டார்ட்அப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்டி சீட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் தர சீட்னே சொல்லலாம். ஸோ சீட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யமஹா எம்டியை கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஆர் 165 வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிஆரில் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எம்டி 15 பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்திங்கன்னா மோனோசாக் அப்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிக்கும் சரி ஆய்வுக்கும் சரி இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு காரணம் எல்லாம் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாவே இன்ஸ்பயர் பண்ணுது. இதே அப்படியே வந்து ஆர்டிஆர் 165 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோசாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைவேக்கு போகிறீங்க இல்லை ட்ராக்குக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து ப்ரீ லோடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோவா சஸ்பென்ஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்கும்போது யமஹா எம்டியை கம்பேர் பண்ணும் இது வந்து ஓரளவு நல்ல சஸ்பென்ஷன்னு சொல்லலாம். யமஹா எம்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ லோடு எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது ஆர்டிஆர் 165 பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரீ லோடு இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அந்த ரைடிங் ஃபீல் வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 810 mm வந்து தராங்க. ஸோ ஷார்ட்டர் ரைடருக்கும் சரி டாலர் ரைடருக்கும் சரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பைக்னே சொல்லலாம். லெக் ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 160 mm வந்து தராங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓரளவு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரைடிங் பொசிஷன் பார்க்கும்போது நல்லா அப்ரைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டூரிங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிஆர் 165 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட் ஹைட் பார்க்கும்போது 800 mm தான் தராங்க. ஸோ எம்டியை கம்பேர் பண்ணுவோம் ஒரு 10 mm வந்து கம்மியாக தான் இருக்கும். ஷார்ட்டர் ரைட்டருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு 6 feet மேலே இருக்கும் போகும்போது கண்டிப்பாக வந்து லெக் ரூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 180 mm தராங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மேட்டில் ஏற்றினாலும் தாராளமாக போயிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு ஆஃப் ரோடு கூட போகலாம் அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான பைக். ரைடிங் பொசிஷன் பார்க்கும்போது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவு அப்ரேடாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிட்டிக்கும் சரி ஹைவேக்கும் சரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பைக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீல் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 கலர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சச் அண்ட் கட் ஆஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி சில சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் அளவு இல்லமோ அது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் இருக்குது. அப்படியே வந்து ஆர்டிஆர் 165 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி RR310 இருக்க மாதிரி நம்பர் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் வேரியன்ட் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு கலரும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரே கலர் வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ரேசிங் எடிஷன் தான். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு லிமிடெட் எடிஷன் தான். வெறும் 200 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இனி இந்த பைக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியல. ஸோ அவங்க பண்ண அந்த 200 யூனிட்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புக்கிங் வந்து ஆகிடுச்சு. ஸோ அந்த பைக் வந்து கிடச்சா கண்டிப்பாக வந்து ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து போடலாம். ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யமஹா MT15 பார்த்திங்கன்னா
8,000 176,000 வரைக்கும் வந்து வருது. ஸோ இதோட டாப் எண்ட் பார்த்திங்கன்னா 176,000 வரைக்கும் வருது ஆண்ட்ராய்டு சென்னை. ஸோ ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா வந்து முன்ன பின்ன வரலாம். ஸோ ப்ரைசிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 176,000 கிட்ட வந்து வருது. ஸோ இதோட டாப் எண்ட் வேரியண்ட் வந்து ஸோ முன்ன பின்ன இருக்கலாம் ப்ரைஸ் வந்து. இது ஆர்டிஆர் 165 ப்ரைசிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 166,000 168,000 வந்து இதோட ப்ரைசிங் வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதே இதான் ஒரு வேரியண்ட்டு தான். ஸோ எம்டியோட டாப் எண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 176,000 கிட்ட வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000 வந்து அதோட இது வந்து கம்மி. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அதிலேருந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பைக்கு பார்த்திங்கன்னா எம்டிக்கு வந்து ஒரு செம காம்படிஷனான பைக்குனே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்து டிவிஎஸ்லேருந்து வெறும் ஒரு 200 யூனிட்ஸ் மட்டும் சாம்பிள் மாதிரி வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்து இந்த 2022 வந்து இந்த பைக்கை வந்து கொண்டு வருவாங்களா என்னன்றது வந்து இனிமேட்டு தான் வந்து தெரியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது வந்து ஒர்த்தா இல்லைன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சவருக்கும் பார்த்தீங்கன்னா எம்டியை கம்பேர் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தான் வந்து அதில் லிக்விட் கூலிங் கொடுத்தாலும் இதில் கொடுத்துருக்க அந்த பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குது. இன்ஜினியும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5-speed கியர் பாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆயில் கூலிங் இன்ஜினாக இருக்கட்டும், என்ன தான் வந்து கொடுத்தாலும் அந்த எம்டியில் இருக்கிறதோட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டி வந்து நான் குறை சொல்கிறேன்னு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கூடிய பைக்கு தான். ஸோ ஆன்ரோட் வரும்போது தான் தெரியும். ஸோ இந்த ஆர்டிஆரில் வந்து வெறும் பேப்பர் வைஸ் மட்டும்தான் அந்த பவர் அண்ட் டார்க் இருக்கா இல்லை ஆன்ரோட்லேயே வந்து நிரூபிக்குதான்ட்டு. ஸோ கூடி சீக்கிரம் வந்து பைக் வந்து அந்த 200 பேருக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ எம்டிக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம காம்படிஷன் வந்து போயிட்டுருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த 200 யூனிட்ஸோட நிப்பாட்டுவாங்களா இல்லை இன்னும் நிறைய பைக் வந்து கொடுப்பாங்களா டிவிஎஸ் சைட்லேருந்து வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.